அண்மை செய்தி, செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 22ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 22ஆம் தேதி வரை நீட்டித்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 15வது முறையாக செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 22ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 15வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 15வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 22ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே 14 முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது 15வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வணக்கம். மிடே அப்டேட் செய்திகளை வழங்குவதற்காக நான் மாலதி செல்வம். நான் வினோத் பால் சாலமன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த 8 வயது சிறுவன் கத்தியால் கொடூரமாக குத்தி கொள்ளை. வேம்பார் காவல் நிலையம் அருகே நடந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. சிறுவனை கதற கதற குத்தி கொலை செய்ததன் பின்னணி என்ன? கொலை நடந்து 2 நாட்களுக்கு பிறகு சிறுவன் ஒருவனை பிடித்து காவல்துறை விசாரணை. சிறுவனை கொலை செய்த குற்றவாளியை விரைவில் கைது செய்ய வேண்டும் என தாய் கதறல். அந்த கேமரா இருந்தா என் புள்ளனே கண்டுபிடிச்சிருவாங்க. என் புள்ளைக்கு நீதி கிடைச்சிருக்கு. என் புள்ள குற்ற விளம்பர ஆட்சியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனின் பதவி தப்புமா? மேயருக்கு எதிராக நாளை நடைபெறும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கவுன்சிலர்கள் புறக்கணிக்க முடிவு. நெல்லையில் உள்ள திமுக கவுன்சிலர்கள் மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் வெளியூர் செல்ல முடிவு. நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 107ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா மரியாதை செலுத்துகிறார். சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் எம்ஜிஆரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் வருகையை முன்னிட்டு காவல்துறை தீவிர சோதனை. ஆளுநரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக சில அமைப்புகள் அறிவித்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முன்பு பல்வேறு அமைப்பினர் திரண்டதால் பரபரப்பு. ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்ரீமதி இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டம். பாரம்பரிய உடை அணிந்து வந்த மாணவ மாணவிகள் உற்சாக நடனம். Yeah.
சென்னை தியாகராய நகர் ஜெயின் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம். பறை இசைத்து மாணவர்கள் உற்சாக நடனம். தாம்பரம் இடையே ஜனவரி 17-18 தேதி சிறப்பு ரயில் இயக்கம். கோவையில் இருந்து இரவு 8:45 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருச்சி பெங்களூரு இடையே ஜனவரி 13 தேதி சிறப்பு ரயில் இயக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு சந்தையில் கட்டுக்கட்டாக வந்திறங்கும் கரும்புகள். வாழைத்தார், மஞ்சள் போன்ற பண்டிகைக்கு தேவையான பொருட்களின் வரத்தும் அதிகரிப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராகும் காளைகள். காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி அளித்து தயார் செய்யும் உரிமையாளர்கள். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு. கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் புதிதாக கட்டிவரும் வீட்டில் சொத்து மதிப்பீட்டு குழுவும் ஆய்வு. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி உள்பட அனைத்து அதிகாரிகளும் பங்கேற்பு. நிபா வைரஸ்க்கான தடுப்பூசியை மனித உடலில் செலுத்தி சோதனை செய்யும் பணி துவக்கம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் முதல் தடுப்பூசியை சோதனை மேற்கொள்வதாக தகவல். இந்தியாவுடனான பனிப்போருக்கு இடையே சீனாவுடன் மாலத்தீவு புதிய திட்டங்களுக்கு ஒப்பந்தம். புதிய கட்டுமான பணிகளுக்கு ஒப்பந்தம் போட்டுள்ளதாக தகவல். இந்தியாவில் பிரபல மைக்ரான் நிறுவன ஆலை கட்டுமான பணியை ஒப்பந்தம் கையெழுத்தாகி 90 நாட்களில் தொடங்கியுள்ளோம். பிரதமர் மோடியின் உத்தரவை உடனுக்குடன் நிறைவேற்றும்.